ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த 45 சென்டிமீட்டர் டேங்க்ல தான் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு லேஅவுட் ஸ்டைலாக பண்ண போகிறோம். அது என்ன ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவாகுமி ஸ்டைல் லேஅவுட். இவாகுமி இவாகுமினா என்னன்னா, ராக் ஃபார்மேஷன் தான் இவாகுமி. நம்ம வெறும் ஸ்டோன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி 1 or 2 types ஆஃப் கார்பெட் பிளான்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இவாகுமி ஸ்டைல். இது பார்க்குறதுக்கு, இந்த இவாகுமி ஸ்டைல் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். இதில் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறேன், என்ன டைப் ஆஃப் பிளான்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் ஸ்கேப் பண்ணும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஸ்கேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு அமுத அக்வாஸ்கேப்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கேப் பிரதர்ஸ்லேருந்து ஃபில்டர் மீடியா பேக்ஸு, ஒயிட் கலர் பேக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பேக்கில் வந்து லாவரா சிப்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் லேயரில் நம்ம டேங்கில் அதை வச்சிடலாம். இந்த மாதிரி எதுக்கு பேக்கில் லாவராக் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லாவராக் வந்து சாயில் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேக்கில் போட்டு வைக்கிறோம். அண்ட் லாவராக் சிப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, லாவராக் வந்து ஹைலி போரஸ், அதனால் அதில் பெனிஃபிஷியல் பேக்டீரியா கான்லைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அதனால் அது கீழே பாட்டம் லேயரில் நம்ம போட்டுடலாம். இப்போ ஓகே, லாவரா சிப்ஸை வந்து நெட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் அக்வா சாயில் யூஸ் பண்ணிடலாம். அக்வா சாயில் பார்த்தீங்கன்னா, நான் பழைய டேங்க்லேருந்து எடுத்த அக்வா சாயில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு கீழே பாட்டமில் போட போகிறேன். அதை இப்போ அப்படியே போட்டுடலாம். இந்த யூஸ் பண்ண அக்வாரியம் சாயில் எதுக்கு போடுறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த இவாகுமி ஸ்டைல் லேயர்ட்டுக்கு நிறைய சாயில் தேவைப்படும். ஃபுல்லாக ஃப்ரெஷ் சாயில் யூஸ் பண்ணாக்க நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகும். அதுக்காக கீழே வந்து யூஸ்டு சாயில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ் சாயில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஓல்டு சாயில் போட்ட பின்னாடி இந்த மாதிரி கார்னரில் இருக்க சாயில் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ் சாயில் வந்து இந்த கார்னர்லேருந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால பழைய சாயில் வந்து சைட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் கிளாஸ்லேயோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். கார்னரில் ஃப்ரண்ட்ல எல்லாம் போட்ட பின்னாடி ஃப்ரெஷ் அக்வா சாயில் வந்து ஃபுல்லாகவே போட்டு டாப்லேயும் கவர் பண்ணிடுறேன். ஸோ பழைய சாயில் வந்து வெளியில் எங்கேயுமே தெரியாத மாதிரி. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் சாயில் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் வைக்க போகிறேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டோன் பார்த்தீங்கன்னா, எலிஃபென்ட் ராக்கு. எலிஃபென்ட் ராக் வந்து ஒரு 5 ராக் வச்சுருக்கேன். அந்த ராக் வந்து இப்போ பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து மெயின் ஸ்டோன் வச்சிடுறேன். இதுதான் மெயின் ஸ்டோனு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டோனு. இது வந்து இந்த சைடு கனெக்ட் பண்ணுறதுக்கு, அது கீழே இதுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டோன் வந்து ஒன்று வச்சிடலாம். இந்த ஸ்டோனுக்கு இது சப்போர்ட்டிங் ஸ்டோனு, இது கூட வந்து கனெக்டிங் ஸ்டோன் வரணும். இவ்வளோதான் ராக் ஃபார்மேஷன்ல தான். இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் சாயில் போட்டு பின்னாடி எல்லாம் கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு நம்ம பிளான்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அக்வேரியம் சாயில் ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து ட்ராபிக்காலேருந்து அக்வேரியம் சாயில் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மல் சாயிலை கம்பேர் பண்ணும்போது கிரானல்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் நமக்கு கார்பெட் பிளான்ஸ் வந்து ரூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இது டாப்பில் வந்து ஒரு சின்ன லேயர் வந்து ஆட் பண்ணிடுறேன். பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த சாயிலை ஃபுல்லாக வெட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வெட் பண்ணுறதுனால பிளான்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற பிளான்ட் வந்து மொத்தம் மூணு. ஒன்று வந்து எலியோகாரிஸ் பர்வுலா, இன்னொன்று வந்து எலியோகாரிஸ் அக்யூகுலாரிஸ், இன்னொன்று வந்து எலியோகாரிஸ் மாண்டிவிடென்சிஸ். இது மூணுமே வந்து ஹேர் கிராஸ் டைப்பு. இது மூணு தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லா பிளான்ஸுமே ஸ்ரீ பத்மால இருந்து டிசி பிளான்ஸு. மூணுமே வந்து அக்வா அண்டர்லேண்ட் குளத்தூர்ல இருந்து வாங்கியிருந்தேன். பர்வுலா பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டிசி கப்பு, மற்ற ரெண்டுமே ஒவ்வொரு டிசி கப். ஐடியா என்னன்னா பர்வுலா வந்து ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக பிளான் பண்ணுறோம், அக்யூகுலாரிஸை வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் பின்னாடி எல்லாம் பிளான் பண்ணுறேன், அதே மாதிரி மாண்டிவிடென்சஸை வந்து பெரிய ஸ்டோனுக்கு பின்னாடி பிளான் பண்ணுறது. பர்வுலா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதே மாதிரி அக்யூகுலாரிஸ் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும், மாண்டிவிடென்சஸ் வந்து நல்லா டாலாக வளரும், அதனால் வந்து பெரிய ஸ்டோனுக்கு பின்னாடி வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பர்வுலா வந்து டேங்க் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன், மொத்தம் 5 டிசி ஆகிருக்கு, மற்ற ரெண்டுமே வந்து ஒவ்வொரு டிசி வந்து ஸ்டோன்ஸுக்கு பின்னாடியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறது தான். வாட்டர் ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக ஃபில் பண்ணுங்கள், ஸ்லோவாக ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பிளான்ஸ் அப்ரூட் ஆகி வராது, அதே மாதிரி வாட்டரும் வந்து கலங்காமல் கிளியராக இருக்கும். வாட்டர் ஃபில் பண்ண பின்னாடி டாப்பில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஈயிலிருந்து சர்ஃபேஸ் கேமரை கொஞ்சம் நேரம் ரன் பண்ணுறேன். டெம்பரரியாக இந்த ஃபில்டர் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போவே ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, நாளைக்கு தான் வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் லைட் எல்லாமே செட் பண்ணணும். கூடவே வந்து ஈஸி லைஃப்லேருந்து ஃபில்டர் மீடியம் எப்பயும் போல 30 ml ஆட் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் செட் பண்ணுற வரையும் இந்த ஃபில்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த டேங்க் பில் பண்ணி 45 days ஆயிடுச்சு. ஆல்ரெடி 30th day வந்து ஒரு தடவை பிளான்ஸ் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிட்டேன். மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 50% வாட்டர் சேஞ்ச். இதில் வந்து ஆக்கிஸ்டிக் டெட்ரா வந்து ஒரு 20 இருக்கு, கூட வந்து ரெட் செரி ஸ்ட்ரீம்ஸ், நெரைட் ஸ்னேக்ஸ், ரேம்சான் ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கு இந்த டேங்க்ல. இந்த டேங்க்ல நான் யூஸ் பண்ணிருக்க லைட் பார்த்தீங்கன்னா அரவணா ஸ்பெக்ட்ரோ குரூப்ல இருந்து SN17 WRGB லைட்டு. அவங்க கிட்ட இன்னும் நிறைய மாடல்ஸும் இருக்கு, அவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க வெப்சைட் செக் பண்ணி உங்களுக்கு எந்த லைட் வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டேங்க்ல வந்து கிளாஸ் லில்லி பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இன்லெட்டுக்கு வந்து ஷ்ரிம்ப் கார்டு போட்டிருக்கேன். ஸோ ஷ்ரிம்ப் ஃப்ரைஸ் ஷ்ரிம்ப் பேபிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஃபில்டருக்குள்ள போகாமல் இருக்கிறதுக்காக ஷ்ரிம்ப் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா CO2 இண்டிகேட்டர், அதே மாதிரி சன்சன்ல இருந்து ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர், அதுக்கப்புறம் வாயில் இருந்து ஒரு கூலிங் ஃபேனு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டேங்க்ல. ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா அரவணா ஸ்பெக்ட்ரோகிராஃப்ல இருந்து லஷ் கிரீன் ஃபெர்டிலைசர்ன்ட்டு டெய்லி வந்து 6 pumps வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபிஷ் ஃபுட் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ரிமிட்ஸ்ல இருந்து G11 மைக்ரோ பெல்லட்ஸ் யூஸ் பண்றேன். இந்த டேங்க் வந்து சன்சன்ல இருந்து HW603B கேனிஸ்டர் ஃபில்டர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு, கூடவே ஒயின்ல இருந்து ஒரு இன்லைன் CO2 டிஃபியூசரும்,
யூஸ் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிக் லிங்க்ஸ் கொடுக்குறேன். வேணுன்றப்ப அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கும்போது ஒரு சின்ன கமிஷன் எங்களுக்கு வரும். அது வந்து இன்னும் நிறைய டேங்க்ஸ் இன்னும் நிறைய ஸ்கேப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த லேஅவுட் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இந்த டேங்க்கில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அப்ளேட் லிங்க் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ப்ராடக்ட் வேணுன்றவங்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. டாடா.